யாழ் திருமறைக்கலாமன்றம் தயார்த்து வழங்கும் தவக்கால ஆற்றுகை காவிய நாயகன் திருப்பாடுகளின் காட்சி. இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை சித்தரிக்கும் காவிய நாயகன் திருப்பாடுகளின் காட்சி 2022 வருகின்ற ஏப்ரல் மாதம் 7, 8, 9, 10 திகதிகளில் வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் திருமறைக்கலாமன்ற அரங்கில் காவிய நாயகன் திருப்பாடுகளின் காட்சி அரங்கேறுகிறது. வியாழன், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6:45 மணியளவிலும் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணியளவிலும் அரங்கேறும் இந்த திருப்பாடுகளின் காட்சி ஆன்மீக ரீதியாக கலந்து கொள்ள அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை சித்தரிக்கும் காவிய நாயகன் திருப்பாடுகளின் காட்சி 2022 சுமை சுமந்தாயோ மகனே, என்ன சுமை சுமந்தாயோ மகனே, என்ன சுமை சுமந்தாயோ மகனே, என்ன சுமை சுமந்தாயோ மகனே, வினை தீர்ப்பதற்கு வன் சிறுவை தோழந்தி, என்னை வினை தீர்ப்பதற்கு வன் சிறுவை தோழந்தி, என்ன சுமை சுமந்தாயோ மகனே, என்ன சுமை சுமந்தாயோ மகனே. அன்பினுக்கு நீ வரையும் அமர இலக்கியமோ, அன்பினுக்கு நீ வரையும் அமர இலக்கியமோ, பிள்ளையினை ஈர்ந்த நெஞ்சம் பதறி பஞ்சாய் எரியும், பிள்ளையினை ஈர்ந்த நெஞ்சம் பதறி பஞ்சாய் எரியும், மள்ளலுக்கு வள்ளலுக்கு நேரும் கதி தாய் குலத்தின் மீதியே, கால்வாய் தொடர்களையும் வரலாற்றின் பதிவே, உள்ளி கால்வாய் தொடர்களையும் வரலாற்றின் பதிவே, என்ன சுமை சுமந்தாயோ மகனே, என்ன சுமை சுமந்தாயோ மகனே. Thank you.
கரை துடைக்க வரும் பெண்கள் காவியத்தில் உண்டு நடக்கும் பலரும் கரை துடைக்க வரும் பெண்கள் காவியத்தில் குறைவடிய குழுமணி மறக்கும் சிலரும் குறைவடிய குழுமணி மறக்கும் சிலரும் மதிப்பவரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் அணைப்பில் வாழும் தனிப்பெரும் திருக்குமரன் இயேசு அவரை பற்றி அறிய தந்தார். அவரை கண்டோம், அவர் அன்பை கண்டோம். அந்த அன்பில் அனைவரும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுள்ளோம். அவரது அழியாத அணியாத அருள் சுரக்கும் அமர வாழ்வுதான் அன்பில் மலர்ந்த அமர காவியம்.